மாணவர்கள் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு இந்த மரணத்தை பற்றி இந்த இடத்துல பேசப்படும் பொழுது ரெண்டு விதமான மரணத்தை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்திற்குரிய மரணம் அந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து செல்வது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய மரணம் நம்ம பாவம் செய்கிறதுனால நம்ம ஆத்மா மரணத்துக்கு நேராக நடத்தப்படுது அந்த மரணம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனை கூடாதபடிக்கு நம்மளை நரக ஆக்கினைக்கு வந்து அந்த மரணம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அப்போ அந்த பாவம் வந்து நம்மளுக்கு மரணத்தை வந்து பிறப்பிக்கும் அப்படி நம் பாவம் செய்யாதபடிக்கு காத்து தான் அவர் நமக்கு ரட்சிப்புங்கிறத வந்து நமக்கு கொடுக்குறாரு அந்த மீட்புங்கிறத கொடுக்குறாரு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து ஒரு மீட்பை நமக்கு கொடுத்து நம்ம வந்து அந்த மரண ஆக்கினை மரணத்திலிருந்து நீங்கிறதுக்கேற்ற வழிகளை நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்றாங்க அப்போ நமக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த மீட்பை நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோம் நம்மளுடைய ஆத்மா இன்றைக்கி ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்குதா நம்ம இந்த வேலையில் நம்ம சிந்தித்து பார்ப்போமே நம்மளுடைய ஆத்மாவும் மரணத்துக்கு நீராக வழிநடத்தப்படக்கூடாது அவர் நமக்கு மீட்பை கொடுத்து அதற்கேற்ற வழிகளை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் ரெண்டாவது நம்மளுடைய மாம்சத்திலையும் மரணத்தை நம் சந்திக்காதபடிக்கு அவருடைய பாதுகாப்பு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது இன்றைக்கி திடீர் மரணங்கள் ஏகமாக இருக்குது சிறு வயதிலே மறித்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பாதி வயதிலே எடுத்துக்கொள்ளப்பட படுகிறவங்க இருக்காங்க குடும்பத்தை கவனிக்காதபடிக்கு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அப்படி இன்னைக்கு நம்ம அதிகமான சூழல்கள் அப்படி நம்ம பார்க்குறோம் முன்ன காலத்தில் பார்த்தா வயதானவர்கள் தான் மறிப்பாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயது உள்ளவர்களவே அதிகமாக மரணத்துக்கு நேராக கடந்து சென்றுகிட்டே இருக்காங்க அப்போது ஆக கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு எப்போவுமே இருக்கணும் மரண ஆக்கினைக்கு நம்ம வந்து நீங்களாக்கப்படணும் அப்போ அந்த மரணத்திற்கு நீங்கும் வழி அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு கடவுள் மட்டும் தான் உண்டு அப்போ அவரிடத்துல ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மாவும் பிழைக்கணும் எங்களுடைய மாம்சத்திற்குரிய ஜீவனும் பிழைக்கணும்னு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய விசேஷத்த பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும் கத்த நம்மளை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாமலும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நீடித்த நாட்களால் நம்மளை திருப்தியாக்குவாங்க அந்த மரணத்துக்கு நீங்கிற வழிகளை நமக்கு வந்து ஏற்படுத்தி தருவாங்க அதனால அந்த வார்த்தையை நம்புங்க அறிக்கை பண்ணுங்க கத்த அந்த வார்த்தையின் படியே நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து அந்த நித்திய ஜீவனை பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கித்தையும் தருவாங்க ரட்சிப்பை கட்டளடுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதிப்பாராங்க ஜபிக்கலாமா அன்பின் பல்லகுத்தக பண்ணி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு மீட்பை கொடுத்து ரட்சிப்பின் பாதை எங்களுக்கு நீங்கள் காட்டினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆத்மா உமோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜீவனும் இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் உம்மோடு கூட வாழ எங்களுக்கு உதவிச்சேங்க இதை கேட்கிறேன் இந்த ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மரணத்திற்கு நீங்கிற வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக நீடித்து நாட்களாக திருப்தி பண்ணுங்கள் நன்மையும் கிருவையும் தொடர பண்ணுங்கள் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மரண பயம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அப்பா நித்திய ஜீவனுக்குண்டான பாதைகளை கதை தெரியப்படுத்துங்க உங்க நாம மயமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேலும் நல்ல பிதாவே அமேன்